இதுவரைக்கும் நம்ம சானு கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த புனிதர்கள் ஸ்டோரியை தொடர்ந்து பாருங்க, லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தடம் பதித்த பாதைகள் இன்றைய புனிதர் புனித மோனிகா, பழி சொற்களால் துன்புறுவோரின் பாதுகாவலர். போதகரே, என் மகன் மீது அருள் கூற வேண்டும் என உம்மிடம் மஞ்சாடுகிறேன். அவன் எனக்கு ஒரே மகன். லூக்கா அதிகாரம் 9, இறைவார்த்தை 38. வடக்கு ஆப்பிரிக்காவில் நுமீதியாவில் உள்ள தகாஸ்து என்னும் இடத்தில் 331 ஆண்டு பிறந்தவர் மோனிகா. கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்த இவர் பாசமும் பக்தியும் இரு கண்களாக கொண்டு வளர்ந்தார். 20 வயதில் கிறிஸ்தவர் அல்லாத பத்ரீசியூஸ் என்பவருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார். தன் கணவரால் மிகுந்த துன்பத்தை மோனிகா அனுபவித்தார். தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவுவது, இறைவனிடம் ஜெபிப்பது போன்றவற்றை காணும் போதெல்லாம் எரிச்சலிச்சு பேசும் கணவரால் அல்லலுச்சார். பொறுமையை தருமாறு இறைவனிடம் மஞ்சாடினார். தகாஸ்தே நகரில் உள்ள எல்லா பெண்களும் இவரை போல துன்பத்தை சந்திக்கவே செய்தார்கள். ஆனாலும் மோனிகா மகிழ்வுடன் அனைத்தையும் தாங்கினார். கவலைப்படும் மற்ற பெண்களுக்கும் ஆறுதல் கூறினார். இல்லறத்தின் பயனாக அகுஸ்தினார், நவிஜியாஸ் என்று அடுத்தடுத்து 2 ஆண் பிள்ளைகளையும் பெர்வத்துவா என்ற பெண் குழந்தையும் பெற்றெடுத்தார். இவர்கள் மூவருக்கும் திருமுழுக்கு கொடுக்க விரும்பிய போது பத்ரியூஸ் மறுத்தார். அகுஸ்தினார் சாகும் நிலையில் இருப்பதை நினைத்து சரி போனாலும் போகட்டும் என்று சம்மதித்தார். ஆனால் உடல்நிலை சரியாகாவிட்டதால் மீண்டும் மறுத்தார். ஆனால் காலப்போக்கில் மோனிகாவின் ஜெபம் மற்றும் வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்ட பத்ரிசியோஸ் கிறிஸ்தவரானார். அதன் பிறகு குறுகிய காலத்திலே இறந்தார். மறுமணம் செய்து கொள்ள மோனிகா மறுத்துவிட்டார். மூத்தவனான அகஸ்தினார் அவரை குறிப்பிடுவது போல சோம்பேறியாகவும் ஊர் சுச்சியாகவும் இருந்தார். உயர் கல்விக்காக கார்த்தேஜ் சென்ற அகுஸ்தினார் மனம் போன போக்கில் வாழ்ந்தார். ஒழுக்கமற்ற வாழ்வால் தம் ஆன்மாவை கரைப்படுத்தினார். மேலும் மணிக்கேய தப்பறையை பின்பற்றினார். இவர்கள் ஒளி அரசு, இருளரசு என்ற இரு அரசுகள் உள்ளன. ஒளி அரசு கடவுளுடையது, இருளரசு சாத்தானுடையது. உலகில் ஒளிக்கும் இருளுக்கும் பெரும் போட்டி ஏற்பட்டுள்ளது. மனிதன் அப்போட்டியின் நடுவில் சிக்கியுள்ளான். சாத்தான் ஆதாமை உண்டு பண்ணினான். அவன் வாரிசான மனிதனுடைய ஒளியின் சில சுடர்கள் இருளில் மறைந்துள்ளது. இவ்வொளி சுடரை மீட்க இயேசுவும் பவுலும் அனுப்பப்பட்டார். இதனை அடைய மனிதன் மீன் கறி, திராட்சை ரசம், உடல் இச்சைகள், திருமணம் அனைத்தையும் துறந்துட வேண்டும். இவற்றை துறந்தவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என அழைக்கப்பட்டனர் என்று போதித்து வந்தார்கள். மகன் மணிக்கேய தப்பறையை பின்பற்றுவது அறிந்த மோனிகா மகனை வீட்டிற்குள் சேர்க்க மறுத்தார். இருப்பினும் மகனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். மகனின் நிலையை பற்றி கவலை கொண்ட மோனிகா ஆயர் ஒருவரை சந்தித்தார். அந்த ஆயர் கண்ணீரோடு வருகிறவர்களின் குழந்தைகளை இறைவன் அப்படியே அழிய விட மாட்டார் என்று கூறி அனுப்பினார். இதனிடையே யாருக்கும் தெரியாமல் ரோமைக்கு சென்று விட்ட மகனை தேடி ரோமைக்கு மோனிகா சென்றார். இவர் சென்று சேர்ந்த நேரம் அவர் மிலான் நகருக்கு சென்று விட்டதாக அறிந்தார். மீண்டும் மிலான் நகருக்கு சென்றார். அங்கே புனித அம்ப்ரோசியாரின் வழிகாட்டுதல் மகன் மனம் மாறி இருப்பதை கண்டு மகிழ்ந்தார். கசகோ பிரியான்சா என்னும் இடத்தில் 6 தங்கியிருந்த பிறகு மிலான் நகரில் உள்ள புனித திருமுழுக்கு யோவான் ஆலயத்திற்கு அகுஸ்தினார் திருமுழுக்கு பெற்றார். 387 என் மகனே, நான் இறந்த பின் திருப்பலியில் என்னை நினைத்துக்கொள் என்று கூறி மகனின் மடியில் உயிர் துறந்தார். சிந்திப்போம்.
தாயின் இதயம் தனக்காக துடிப்பதை கண்டு கொள்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய புனிதர் புனித மோனிகாவிடம் நமது துன்பங்களை ஒப்பு கொடுத்து பரிந்து பேசுவோம், ஜெபிப்போம்.